See here x square minus 5x plus 6. If 1 0 is 6, then 0 is equal to. Now, alpha plus beta is equal to. என்னன்னு தெரியும். இப்ப இதுல வந்து ஆல்பாங்கிறது வந்து 6 வச்சுக்கோங்க, அப்ப பீட்டா கேக்குறாங்க. அப்ப ஆல்பா இன்டூ பீட்டா சி பை ஏ வரும். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்வல் டு மைனஸ் பி பை ஏ இருக்கா, அந்த இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 பை 1. தேர்ஃபோர் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்வல் டு 5. இது சிம்பிள் சம்ம. இந்த இடத்துல நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் யோசிக்கவே கூடாது, கடகடன் போட்டுரும். ஈவன் இட் வில் மேபி ஆஸ்க் வென் Now listen to my, p of x is equal to ax squared minus b into a minus 1 into x minus 1 and if 1 is the 0 of this polynomial, find the value of a. இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த x க்கு பதிலா we have to substitute the value of 1. a into 1 squared minus 3 into a minus 1 into 1 minus 1. That is equal to 0. Why? Because it is the 0 of the polynomial. 0 of the polynomial that should satisfy the equation and it will be equal to 0. Puridama. Appa a varudhu minus of 3 into a plus 3 minus 1. Appa minus 2a plus 2 is equal to 0 kana. Minus 2a is equal to minus 2. Therefore a is equal to 1. Answer. If p of y is equal to 5y square plus 13y plus m and one root of this polynomial is reciprocal of the other. One root vandhu alpha nu vechukoya, inno root vandhu beta vandhu reciprocal of the other. Reciprocal of the other. That's all. Idha mattum x into 1 by product of the polynomial is equal to c by a varuma raja. Appa idhu vandhu cancel aayidum. 1 is equal to c enna raja idhu m. A in a 5, therefore m is equal to 5. Thus, now listen, if the sum of the quadratic polynomial, that is zeros of the quadratic polynomial, is the condition put together, sum of the zeros of the quadratic polynomial is equal to, that is product of the polynomial equal to put together. Appa product na enna, sum na enna, sum is nothing but alpha plus beta is equal to alpha beta. ஃபர்ஸ்ட் இது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ கொடுப்போம். ஏ கேன்சல் ஆயிடும். அப்ப மைனஸ் பி என்ன, மைனஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு சி என்ன ரஜா 3k. தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு என்ன தங்கோ, மைனஸ் 2 பை 3. ஓகே, அவ்வளவுதான். கேனோட வேலையை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப ரொம்ப இப்ப இன்டர் என்ன செய்யணும், ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம், மைனஸ் பி பை ஏ மைனஸ் 2 பை கே போடலாம். அடுத்தது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3k/k போடலாம். நெக்ஸ்ட் என்ன ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 3 ஆயிரும். அப்ப இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி என்ன வரும், மைனஸ் 2 பை கே இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 3. எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதுக்கு ஷூடா இது ஸ்கொயர் பிளஸ் 8 x மைனஸ் 9 மா. இப் 10 த குவாட்ரேட்டிக் பாலினோமியல் இஸ் நெகட்டிவ் ஆஃப் த அதர். நல்லா கவனிச்சுக்கோ, முதல்ல இருக்கிறது வந்து ரெசிப்ரோக்கல் வந்து இப்ப நெகட்டிவ். ஒன்னு ஆல்பானா, இன்னொன்னு பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. இப்ப நீ எப்பயும் போல ஆல்பா பிளஸ் பீட்டான்னு போடுவோம்ல ரஜா, மைனஸ் பி பை ஏ. அதுக்கு பதிலா ஆல்பா மைனஸ் ஆல்பான்னு போடுங்க. மைனஸ் பி என்ன, 8 கே. அதாவது ஒரு சிலர் எக்ஸ் ஓட சேர்த்து சேர்த்து எடுக்காது. b is nothing but the coefficient of x and a is nothing but the coefficient of x square by 4. Therefore 0 is equal to minus 8k. அப்ப அந்த 4 வந்து இந்த பக்கம் போகுது, 0 ஆகும். தேர்ஃபோர் மைனஸ் 8k இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான். ஜீரோஸ் ஆஃப் திஸ் குவாட்ரேட்டிக் பாலினோமியல் ஆர் ஆல்பா 2 பை ஆல்பா கொடுத்துட்டாங்க. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் a. How to find out the value of a? Listen carefully. இது alpha and 2 by alpha தான் இதனுடைய zeros. அப்ப alpha plus 2 by alpha போடலாமா? Alpha into 2 by alpha போடலாமா? இது போடும்போது alpha square plus 2 by alpha வரும். So don't consider this one. அப்ப alpha into alpha 2 by alpha போட்டீங்கன்னா you get இங்க பாரு alpha beta is equal to c by a எழுதிக்கோங்க. Alpha into 2 by alpha is equal to 2a by 1. ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிடும். தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு 1. சிம்பிள். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு ரூட் வந்து 6 டைம்ஸ் தி அதர். அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் தி அதர். அது 6 ஆல்பா போடும். ஓகேங்களா? அப்ப ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 7 ஆல்பா. இது வந்து மைனஸ் b பை a, since it is the sum of the roots.
அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 பை பி ரஜா. தேர்ஃபோர் மை ஆன்சர் இஸ் சி கேபி ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப பிளஸ் 14 பை 7 பி. மை ஆன்சர் இஸ் 2 பை பி. இப்ப நீ என்ன செய்யலாம், சாரி இப்ப நீங்க என்ன செய்யலாம், பீட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல்பா இன்டு பீட்டா கொடுப்பாங்க. ஆல்பா இன்டு 6 ஆல்பா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, 8 பை பி. ஓகேங்களா, 8 பை பி. தேர்ஃபோர் 6 ஆல்பா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 பை பி மா. இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, இப்ப 6 இன்டு ஆல்பா ஸ்கொயர் பதிலா நீ என்ன செய்யலாம், 2 பை பி தான் ஹோல் ஸ்கொயர் போடலாங்களா, இஸ் ஈக்வல் டு 8 பை பி. தேர்ஃபோர் 2 2 ஆர் 4 பா 6 4 ஆர் 24 பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு 8 பை பி. ஒரு பி கேன்சல் ஆயிரும், இருபது கேன்சல் ஆயிரும். Therefore, P is equal to 3. The value of P is equal to 3. நல்லா கவனிச்சுக்கோங்கன்னா, முதல்ல ஒரு ஆல்பா வந்து 6 டைம்ஸ் த அதர், அதாவது ஒரு ரூட் வந்து 6 டைம்ஸ் அதர் ரூட். அப்ப ரெண்டுக்கும் வந்து மைனஸ் பி பை ஏ சம் ஆஃப் தி ரூட்ஸ் போட்டு ஒரு ஆல்பா கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். தென் ஐ எம் சப்ஸ்டிட்யூட்டிங் தட் வேல்யூ இன் டு த ப்ராடக்ட் ஆஃப் த பாலினோமியல், அதாவது ரூட்ஸ். அதுல போடும்போது உன்னுடைய ஆன்சர் இஸ் கேப்பி. இது வந்து 3 ரூட் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 2 எக்ஸ் மைனஸ் 2 ரூட் 3. அதாவது நம்மளே என்ன சொல்லிட்டு நடுவுல வந்து ரூட்ல வந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு சி ஹியர், முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 2 இன்டு ரூட் 3 இன்டு ரூட் 3 3. ஓகேவா, நடுவுல என்னுடைய ப்ராடக்ட் இது சம் வந்து 2 ரூட் 2. இந்த மாதிரி சம் இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு இடத்துல ரூட் 2 போட்டுக்கணும், புரியுதுங்களா. இப்ப இங்க மைனஸ் இருக்காச்சா, சோ ஐ ஹாவ் டு புட் லிசன் கேப்பி. ஃபர்ஸ்ட் இதுல பிளஸ் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. ரூட் 2 பிளஸ் ரூட் 2 என்னதான் வரும், 1 ரூட் 2. 1 ரூட் 2 பிளஸ் 1 ரூட் 2 2 ரூட் 2. இந்த ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. ஆனா ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன வந்து 2 இருக்கு. இன்டு வாட் இஸ் 6 3. இந்த 3க்கு நான் ஃபேக்டர்ஸ் எழுதணும். 1 3 போடலாமா, நான் இங்க 1 3 போடுறேன். ஓகேவா, 1 3 போடும்போது இது பிளஸ்ல வரணும், அப்ப பெரிய நம்பர் சைனு. இது மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைனு. டிவைடட் பை வாட் நம்பர், ரூட் 3. நல்லா கவனிச்சுக்கோமா, மேல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட் யூ ஹவ் ரைட் திஸ் ப்ரா சம் ஆஸ் ஹியர். தென் இந்த ரூட்ல ஏதாச்சும் நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் போட்டுவிட்டு அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 வரும். அது கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வரும். அப்ப 3. அப்ப 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் போடணும், அதை வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணணும். இன் சச் எ மேனர் தட் யூ ஷுட் கெட் ஆஸ் த வேல்யூ ஆஸ் 2 பிளஸ் 2 வரும். அப்ப பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பிகர் நம்பருக்கு பிளஸ் போடுங்க, இது மைனஸா இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைன். அப்போ ஆன்சர் இஸ் ரூட் 3 எக்ஸ் மைனஸ் ரூட் 2 இன்டு, இது பாருங்க இதுல ஒரு ரூட் 3 இதுல ஒரு ரூட் 3 கேன்சல் ஆகும். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பிளஸ் ரூட் 6. ரூட்டுக்குள்ளார இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம், வி கேன் நாட் ஆட் ரூட் நம்பர்ஸ். ஓகே, கவனிச்சுக்கோமா, திஸ் ஒன் இஸ் ஒன் டைப் ஆஃப் பாலினாமியல் டிவைட், 5x² பிளஸ் 5x பிளஸ் 1. இப்போ இதுக்கு ஜஸ்ட் நியூ ரூட்ஸ் அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, இல்ல நியூ ரூட்ஸ் வச்சு ஈக்குவேஷன் கேட்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல நியூ ரூட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியும். இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவுடைய வேல்யூ கேட்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஆல்பா பீட்டா தி ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/5, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இருக்குல்ல அது மைனஸ் 1, அண்ட் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/5. இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதுக்கு அப்புறமே என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அது போகலாம். நீ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. அதாவது நம்ம எழுதக்கூடிய ரைட் ஹேண்ட் டேர்ம்ஸ் வந்து ஒன்லி ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணி போட முடியும். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னன்னா மைனஸ் 1 to the power 5, மைனஸ் 4 into 1/5, அவ்வளோதான். இதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாலே பெஸ்ட், மைனஸ் 4/5. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், 1 மைனஸ் பண்ணாலும் பிளஸ் பண்ணாலும் கீழே இருந்து என்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கணும். இங்கே மைனஸ் இருந்தாலும் 5 - 4 உங்களோட 1/5. அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன ரஜா, ரூட் ஆஃப் 1/5. ஓகேங்களா, அதை நீ எப்படி எழுதலாம், 1/√5. ஓகே டியர். அப்புறம் ஆல்பா டு த பவர் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் பீட்டா டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. இதை பார்த்தோன்னா யூ ஷுட் நாட் ஹெசிடேட் டு ரைட் இட், சி ஹியர் ஒன்றுமே இல்லை, ஈஸியான சம். 1/ஆல்பா பிளஸ் 1/பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் மல்டிப்ளை ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா, ஜஸ்ட் யூ ஹவ் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் தே. ஓகே, 1/5, நல்லா கவனிச்சுக்கோ, மைனஸ் 1
இதனுடைய ரெசிப்ரோக்கல் இருக்கும் போது 5/1, therefore minus 5, therefore alpha to the power of minus 1 plus beta to the power of minus 1 is equal to minus 1. பாருங்க, 1/alpha to the power of 4 plus 1/beta to the power of 4. இதனை என்ன எழுதலாம் கண்டு cross multiply பண்ணு, beta to the power of 4 plus alpha to the power of 4 by alpha beta whole to the power of 4. நான் இதை போட்டலாம், ஆனா இதை வந்து இப்படி வந்து சப்ஸ்டிட் பண்ணி போட முடியாது இல்ல, அதனால என்ன செய்யணும்னா இங்க பாருங்க ஆல்பா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த இப்படி மாத்தி எழுதி போங்க, பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா ஹோல் டு த பவர் ஆஃப் 4. ஆனா ஆல்பா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா அப்ப இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், உனக்கு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்ப இந்த ஏக்கு பதில் ஆல்பா ஸ்கொயர் இருக்கு, அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா, அது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரும், அது ஹோல் ஸ்கொயர் வரும். புரியுதாப்பா, ரொம்ப ஈஸி தான், ப்ராப்ளம் மட்டும் கரெக்டா வேல்யூ பண்ணிட்டே வரும். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் திருப்பி என்ன போடலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. நல்லா கவனிச்சுக்கோ, இதுக்கு மட்டுமே நல்லா கவனிச்சுக்கோ, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டுமே இது போடலாம், ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா த ஹோல் டு த பவர் ஆஃப் 4. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஐ ரைட் ஹியர், ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து என்னது மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 1/5. நல்லா கவனிச்சுக்கோ, 2 × 1/5 இஸ் நத்திங் பட் 2/5. மைனஸ் ஆஃப் 2 × α/β, α×β என்னடா 1/5 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை α/β என்னப்பா 1/5 த ஹோல் டு த பவர் ஆஃப் 4. நவ லிசன் கேர்ஃபுல்லி, மைனஸ் 1 அப்படியே 1 ஆயிடும், இப்ப மைனஸ் 2/5, மைனஸ் ஆஃப் 2/5 பைசா என்னடா 25 ஹோல் டிவைடட் பை இங்க என்னடா 1/5 பைசா 25 25 பைசா 25 25 பைசா 625. இப்ப 5 − 2 = 3/5 − 2/25 × 625/1, அதாவது கீழே இருக்கிற மேல போச்சுன்னா ரெசிப்ரோக்கலா மாறிடும். நவ த ஆன்சர் இஸ் 625 × 25 = 75. அதாவது 5 to 25 எல்சிஎம் 25 கொடுப்போங்க, அப்ப 5 வருமா, 5 × 3 = 15 − 2, அப்ப தேப்போம் ஆன்சர் 620. இப்ப 625 25 அடிச்சு என்ன வரும், 25 × 13, ஓகேங்களா. அப்ப 25 × 3 = 75 இல்ல 13 × 65 = 6 13 × 26 26 = 32, தேப்போம் ஆன்சர் 325, அதாவது 25 × 300, தேப்போம் மை ஆன்சர் இஸ் வாட்டர் பிளஸ் 25 போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் முடிஞ்சு போயிடும். அப்போ 325 தான் ஆன்சர். இது பார்க்கும் போது பெருசா தெரிஞ்சாலும் இது வந்து ஃபார்முலா சிம்பிள் தான், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. முதல் ஆர்கியூமென்ட் அந்த ஏக்கு பதிலா முதல்ல ஆல்பா ஸ்கொயர் போடுறீங்க, அடுத்தது ஏக்கு பதிலா வெறும் ஆல்பா போடுறீங்க, அப்படி போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரீங்க. இந்த குவாட்ரடிக் பாலினோமியல் இஸ் கிவன் அஸ் சச் அண்ட் 3 α + 2 β ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வை கேட்டிருக்காங்கப்பா, ஹவு டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ ஆஃப் வை. நவ லிசன், ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா இதுல என்ன தெரியும், மைனஸ் கவர்ன் நல்லா மைனஸ் ஆஃப் மைனஸ் 6/a, அதாவது மைனஸ் b/a தானே, அப்போ பிளஸ் 6, ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 6 அண்ட் ஆல்பா பீட்டா வந்து 5a, ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் 3 α + 2 β இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க அவங்களே, அப்ப நான் இதுல இருந்து வெளியில ஆல்பான்னு எழுதலாமா, அதாவது எப்படி ஈஸியா போடலாங்கிறத நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை, ஆல்பா பிளஸ் 2 × α + β இஸ் ஈக்குவல் டு 20, தேர்ஃபோர் ஆல்பா பிளஸ் 2 × α + β என்ன கொடுத்துருக்கோம் ஆன்சர் 6 இஸ் ஈக்குவல் டு 20, தேர்ஃபோர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 20 − 6 × 12, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 8 கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா, அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6, அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 − α என்னது 8, that will equal to −2. 8 − 2 உனக்கு 6 வந்துருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப ஆல்பா தெரிஞ்சிச்சு பீட்டா தெரிஞ்சிச்சு, இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும்.
போட்டோம். therefore y is equal to alpha into beta, that is equal to 8 into minus 2. my answer is minus 16. okay, if x is square minus 5x plus 3k minus 1 has the 3 into k minus 1 has the roots as alpha beta வச்சுக்கோங்க. and also they are given இப்போ ஒரு கண்டிஷன் எழுதி போட்டா 3 alpha plus 2 beta மாதிரி அது மாதிரி எழுதுவோம். இப்போ alpha minus beta கொடுத்துறாங்க. இப்ப நான் இங்கிருந்து என்ன எழுதலாம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன எழுதலாம், மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பை பை ஒன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே ஆன்சர் வந்து பண்ணுவேன் ஒன்னு. அப்ப அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்னு டூ ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட்ல போட்டீங்கன்னா டக்குனு அழிஞ்சு போயிடும். therefore 2 alpha is equal to 6, alpha is equal to 3. therefore alpha plus beta is equal to 5 னா ஆல்பா வந்து 3 மா, therefore பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆல்பாவும் கிடைச்சிருச்சு பீட்டாவும் கிடைச்சிருச்சு. ஆல்பா அண்ட் பீட்டா ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ், தே ஆர் கிவன் அகைன் ஒன் கண்டிஷன், வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டா. எப்படி ஆல்பா அண்ட் சாரி ஆல்பா அண்ட் பீட்டா வேண்டாம், வி ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. கே எப்படி கண்டுபிடிப்பீங்க, நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா alpha square plus beta square என்ன எழுதலாம், alpha plus beta the whole square minus 2 alpha beta எழுதலாங்களா, plus alpha beta போடலாமா. இதுக்கு மட்டும் இந்த வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்தது இதுல வந்து alpha plus beta வந்து கொடுத்துருக்கிறது வச்சு என்ன எழுதலாம், minus b by a னா minus 5 by 2 and alpha beta is equal to k by 2. அப்ப அதை எடுத்து இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க, minus 5 by 2 the whole square minus 2 into இது வந்து மைனஸ் டூ ஆல்பா பீட்டா மைனஸ் ஆல்பா பீட்டான்னு சொல்லலாமா, அதாவது டூ ஆல்பா பீட்டா ஒன் ஆல்பா பீட்டா, மைனஸ் டூல இருந்து பிளஸ் ஒன் போச்சுன்னா மைனஸ் ஒன். ஓகேவா, 21/4. therefore 25/4 மைனஸ் ஆல்பா பீட்டாக்கு கே பை டூ இஸ் ஈக்வல் டு 21/4. சி டேக் அவுட் தி எல்சிஎம் ஓவர் ஹியர், 25 மைனஸ் 2k இஸ் ஈக்வல் டு 21/4. 4 4 கெட் கேன்சல். அப்போ மைனஸ் டூ கே எப்படி வச்சுட்டு 21 இது அந்த பக்கம் தோக்கொண்டு போனோம்னா 25. therefore 2k is equal to minus 4 bar. therefore my answer is k is equal to 2. புரியுதாமா, ஜஸ்ட் அதை வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டு கொண்டு போகணும்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கணும், ஆல்பா பீட்டா இருக்கணும், அப்போ மட்டும்தான் என்னால் அதை வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டிட் பண்ண முடியும். புரியுதுங்களா, மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதே மைனஸ்ல வராது, இது பிளஸ் வரும், எல்லாமே வந்துட்டு பிளஸ்ல தான் வரும்.